சைக்ளோன் செப்பரேட்டரை ஃபஸ்ட்டு கேஸ் ஆனது இது வழியாக உள்ளார போகுது. இது வந்து பாருங்கள் ஒரு சுழற்சி மாதிரி வந்துட்டுருக்கா. இந்த சுழல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதோட பக்கத்தில் இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் என்ன பண்ணுது அப்படின்னா வீசி எரிஞ்சிடுது. அந்த காத்தோட இருக்க இது வந்து புகைன்னு வச்சுக்கலாமா, புகை. அந்த புகையில் உள்ள அந்த கனமான பொருட்கள்லாம் என்ன போகுது, அந்த சுற்றி 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 வெளியில் எரியப்படுது. எரியப்பட்டதுனால அந்த மாசுக்கள்லாம் சைடில் தங்கி கீழே இறங்கிட்டுருங்க. மறுபடியும் உள்ளே போய் செகண்டரி யூனிட் வழியாக வெளியில் போகுது. செகண்டரி யூனிட் வழியாக வெளியில் போகிறப்ப என்ன ஆகுது, செகண்டரி சாம்பர்னு சொல்லலாம். இது வந்து பிரைமரி சாம்பர், இது செகண்டரி சாம்பர். இது வழியாக வெளியில் போகிறப்ப வெளியில் போகிறப்ப க்ளீன் கேஸாக வெளியில் போயிடுது. இது சிம்பிளான விஷயம், அவ்வளோதான். இது ஒரு சைக்ளோன் செப்பரேட்டருங்கிறது பெரிய ஒரு மூட்டையெல்லாம் கிடையாது. ஒரு புகையை சுற்றி சுற்றி அனுப்புறதுனால அந்த புகையில் இருக்கக்கூடிய சாம்பல் துகள்கள், ஒரு கனமான துகள்கள்லாம் சுற்றிரும், படிஞ்சிடுது. படிஞ்சதுனால க்ளீன் கேஸாக வெளில போயிடுது. இந்த புகை நமக்கு தேவையில்லை அப்படின்னா அட்மாஸ்பியரில் கலந்து விட்டுறோம். அதுதான் அடுத்து வெட் ஸ்க்ரப்பர் தம்பி. வெட் ஸ்க்ரப்பர் அப்படின்னா வெட்டுனா ஈரம். அது ஞாபகம் வச்சு, ஒரு ஒரு வார்த்தையிலையும் உள்ள ஒரு ஒரு இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். வெட்டுனா ஈரம், ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே டஸ்ட்டு ஏற, டஸ்ட்டு ஏற என்ன பண்ணுறாங்க, டஸ்ட் லேடன் கேஸ் இன், அந்த டஸ்ட்டு ஏற என்ன பண்ணுறாங்க, இது வழியாக உள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்பி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னமோ மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறாங்க இல்லையா, இந்த பம்பு இருக்கு இல்லையா, பம்பில் தண்ணியும் இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீர் ப்ளஸ் சுண்ணாம்பு தண்ணி, சுண்ணாம்புக்கல் கலந்த ஒரு இது வந்து அந்த தண்ணி வழியாக கலந்து மேலே போய் இந்த நாசில் வழியாக தெரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு நாசில் வழியாக தெரிச்சிட்டு இருக்காங்க, மேலேருந்து தெளிக்குது. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா கீழேருந்து இந்த காற்று போகிறப்ப அந்த காற்றுல உள்ள தூசுக்கள் மேலே அந்த தண்ணியும் சுண்ணாம்புக்கல்லும் படுறதுனால அது கீழே இறங்கிடுதுங்க. இது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி சொல்லலாம். இப்போ கார்பரேட்டருக்கு உள்ள ஒரு ஏர் ஃபில்டர் போகிற மாதிரி இந்த ஃபில்டர் என்ன பண்ணுது, அந்த கனமான பகுதியெல்லாம் உட்கிரகிச்சிடுது, இந்த இடத்துல வந்து பிடிச்சி வச்சுக்குது, சுத்தமான காற்றை மட்டும் வெளியில் அனுப்பிடுது. இதுதான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காற்று, அதாவது இது தெர்மல் பவர் பிளான்லேருந்து வரக்கூடிய காற்றை சுத்தகரிக்கும் செய்யும் முறையுதான், ஓகேங்களா. அப்போ இங்கே இங்கே என்னாச்சு, மேலேருந்து தெளிக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியில் போகிறதுக்கான ஒரு பேசேஜ், டர்ட்டி வாட்டர் அவுட்டு. இங்கேருந்து போகிறப்ப க்ளீன் வாட்டராக போகும், அந்த வாட்ரு இந்த புகையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு க்ளீன் வாட்டராக வெளியில் வந்துடும், ஓகேங்களா. இது பேர் வெட் ஸ்க்ரப்பர். அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான குவஸ்டின் தம்பி, இது மறந்துடக்கூடாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான குவஸ்டினு. இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட்டை தான் தம்பி சப்ளை பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது ஒரு டெர்மினல், நல்லா கவனிச்சுங்க. இந்த நடுவில் வரக்கூடிய கார இது வந்து எமிட்டர்னு சொல்லலாம், இல்லை எமிட்டிங் டயோடுன்னு சொல்லலாம். இந்த நடுவில் இருக்கிறது பேர் எமிட்டர் இல்லைனா எமிட்டிங் டயோடு. இந்த அவுட்டரில் இருக்க பார்த்தீங்களா ஷேடோ மட்டும் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர்னு சொல்லலாம், ஓகேவா. கலெக்டர் இல்லைனா கலெக்டர் டயோடுன்னு சொல்லலாம், கலெக்டிவ் டயோடுன்னு சொல்லலாம். இங்கே என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து எர்த்தின் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து ஹை டென்ஷன் பவர் சப்ளை கொடுத்துட்றாங்க. இந்த நடுவில் இருக்கிற பேர் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னா இதையும் இதையும் பிரித்து வைக்கிறது தான் இன்சுலேட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டர்ட்டி கேஸை இது வழியாக வெளியில் உள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்புகிறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே கரண்ட் கொடுத்துட்றாங்க, இங்கே கரண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த ரெண்டு காயின் கரண்ட் கொடுக்கறதுனால கீழே என்ன ஆகுதுன்னா அயனியாக்கம். நல்லா கவனிச்சுங்க, எலக்ட்ரோடு வழியாக செல்லும் பொழுது அயனைசேஷன் அப்படின்னா தமிழில் அயனியாக்கம். ஓகேவா, அயனியாக்கம் நடைபெறுது. அதனால என்னாவது மாசுக்கள்லாம் நீக்கப்பட்டு க்ளீன் கேஸாக வெளியில் போயிடுது, ஓகேவா. எல்லா ப்ராசஸ்லையுமே என்ன பண்ண போகிறோம், ஒரு டர்ட்டி கேஸை ஃப்ளூ கேஸை க்ளீன் கேஸாக அவுட் பண்ண போகிறோம், இவ்வளோ தான், ஓகேங்களா. இன்றைக்கி டாபிக் ஓவரு, இருந்தாலும் இது நெக்ஸ்ட்டில் பார்க்குறது பார்த்துங்க, ஓகேவா.